ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்கே ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி 19ஆம் தேதி பிரேக் அவுட்டான ஒரு சில ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கை நல்லா வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்குமே அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா ஒரு லைக்குமே வந்து போட்டு விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா, மெட்ரோ பிராண்ட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக்கு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ட் டேஸில் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் வந்துருக்கு. அந்த டவுன் ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்விங்கையே கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டவுன் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த 3 ஸ்விங்கையை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணிட்டோம். அந்த ட்ரெண்ட்லைனை பிப்ரவரி 19ஆம் தேதியுடைய மார்க்கெட்டு 4.86% மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. இந்த கேண்டிலுடைய ஷேப்பையுமே வந்து பாருங்கள். பிரேக்கிங்கில் நம்ம எந்த மாதிரியான கேண்டில்ஸ் வந்து எதிர்பார்ப்போமோ அதே மாதிரியான கேண்டில் வந்து பிரேக்கிங் கொடுத்துருக்கு. எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ட்ரெண்ட்லைன் வந்து இப்போ தான் ட்ரா பண்ண கற்றுக்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வரைஞ்ச ட்ரெண்ட்லைன் வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத இந்த மாதிரி கேண்டில்ஸை வச்சே வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா ஒரு ட்ரெண்ட்லைன் வந்து கரெக்டான ட்ரெண்ட்லைன் அப்படின்னாக்கா அந்த ட்ரெண்ட்லைனை பர்ஃபெக்டாக மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் கொடுத்து பிரேக் பண்ணும். இது வந்து இந்த பிரேக்கிங் பார்த்தீங்கன்னாக்கா மேலேயும் நடக்கலாம், அப்படி இல்லைனாக்கா சப்போர்ட் லெவலில் ஏதாவது ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணும்பொழுதும் இதே மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிரேக்கிங்கில் நம்ம வந்து பெரிய கேண்டில் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறோம். இன்கேஸ் வந்து ரிஜெக்ஷன்ஸ் நடந்தது அப்படின்னாக்கா எந்த மாதிரியான ரியாக்ட் பண்ணுனாக்கா, இந்த இடத்துல ஒரு கேண்டிலை பாருங்கள், ஒரு 10% அளவுக்கு மூவ் ஆயிருக்கு. ஆனால் இது மூவ் ஆன டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20% அளவுக்கு மூவ் ஆயிருக்கு. மூவ் ஆகிட்டு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய ரிஜெக்ஷன் கொடுத்து திரும்ப வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இந்த மாதிரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணும். ஒன்று, நம்ம வரைஞ்ச ட்ரெண்ட்லைனில் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கீழே வரும், அப்படி இல்லைனாக்கா ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் கொடுத்து பிரேக் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இப்படி தான் நடக்கும். சில டைம் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஒரு நார்மல் ரெஸ்பெக்ட் மட்டும் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணாலும் பண்ணலாம், அப்படி இல்லைனாக்கா ரிஜெக்ஷன்ஸ் ஆனாலும் ஆகலாம். நீங்கள் வரைஞ்ச ட்ரெண்ட்லைன் கரெக்டாக தப்பாங்கிறத நம்ம வேறு எங்கேயுமே போயிட்டு சர்ச் பண்ண தேவையில்லை, யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்லை. மார்க்கெட்டே வந்து உங்களுக்கு நீங்கள் வரைஞ்ச ட்ரெண்ட்லைன் கரெக்டாக தப்பாங்கிறத நிரூபிச்சிடும். ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான பிரேக்கிங் கொடுத்துருக்கு. இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். நிறைய பேர் வந்து என்ட்ரி ப்ரைஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா மறுநாள் மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் ஓப்பன் ஆகலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரி வந்து இங்கே தான் ஆகுங்க, மேலே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூஸ் வந்து சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னாக்கா மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது இந்த கரண்ட் ப்ரைஸில் இருந்து ஒரு 2%க்குள்ளார கேப்பை பாச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிக்கோங்க. 2%க்கு மேலே கேப்அப் நடந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்ட்ரு ஆக தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆனதுக்கப்புறம் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 10% வந்து என்ன வருதோ அதை வந்து டார்கெட்டாக வச்சுக்கோங்க. 5% என்ன வருதோ அதை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டார்கெட்டையும் ஸ்டாப் லாஸையும் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி வேணாலும் ஓப்பன் ஆகலாம். ஒரு 1% கேப்அப் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இந்த வேல்யூ வந்து வேறு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அங்கே என்ட்ரு ஆகிட்டு அதுக்கான டார்கெட் வந்து வேறு வேல்யூ வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த சின்ன கேல்குலேஷன் வந்து கற்று வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன கேல்குலேஷன் தான். நீங்கள் என்ட்ரு ஆகிற வேல்யூ இருக்கு இல்லைங்களா, நீங்கள் என்ட்ரு ஆன உடனே வந்து மார்க்கெட் மேலேயும் போயிட்டு போகிறது கிடையாது, கீழே வந்துட்டு போகிறது கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து டைம் கிடைக்கும். இது வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மாதிரி கிடையாதுங்க, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈக்விட்டி ட்ரேடிங். அதனால் ஒரே நாளில் 10% மூவ் ஆகும், சம்டைம்ஸ் வந்து மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகிறது 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலாம் வந்து மூவ் ஆகிடாது. ஒன்று அன்றைக்கான டே ஃபுல்லாக மூவ் ஆகிட்டு போயிட்டு எண்டிங் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுது அப்படின்னாக்கா ஒரு 3 மணி நேரத்துலேருந்து ஒரு 4 மணி நேரமாவது எடுத்துக்கும் ஒரே நாளில் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதா இருந்ததுனாக்கா. ஸோ அவ்வளோ டைம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரு ஆகிடுங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிட்டு பொறுமையாக என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆகிடுச்சா, நம்ம வந்து எந்த வேல்யூவில் வந்து என்ட்ரு ஆகிருக்கோம், எவ்வளோ ரூபாய்க்கு என்ட்ரு ஆகிருக்கும், எத்தனை குவான்டிட்டி பை பண்ணியிருக்கோம், அது எல்லாத்தையுமே பொறுமையாக நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ட்ரான வேல்யூன்னு ஒன்று காமிக்கும். என்னன்னு காமிக்கும் அப்படின்னாக்கா ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து காமிக்கும். இந்த ப்ரைஸில் நீங்கள் வந்து என்ட்ரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸில் நீங்கள் உங்களுடைய ஃபோனை எடுத்து கால்குலேட்டர் வச்சு அந்த ப்ரைஸை நீங்கள் என்ட்ரான ப்ரைஸை போட்டுட்டு பர்சன்டேஜ் இன்ட்டு 10 போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூவை நீங்கள் என்ட்ரான ஆவரேஜ் ப்ரைஸ் கூட திரும்ப ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டார்கெட் கிடச்சிரும். அதில் பாதியாக நீங்கள் பிரித்து
நீங்கள் என்ட்ரான வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கிடச்சிரும். இதை விட பெஸ்ட்டாக வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியல அப்படின்னாக்கா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு டைம் பாருங்கள், உங்களுக்கு வந்து புரிஞ்சிரும். சிம்பிளான ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தாங்க. நீங்கள் என்ட்ராகிற ப்ரைஸ்லேருந்து 10% டார்கெட் வைக்க போகிறீங்க, ஸ்டாப் லாஸ் வந்து 5% வைக்க போகிறீங்க. சப்போஸ் இதையும் உங்களால் பண்ண முடியல அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ட்ராகிட்டு டெய்லி நீங்கள் மொபைல் எடுத்து 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 பார்த்துக்கிட்டே இருங்க. எப்போ 10%க்கு நியரஸ்ட்டாக ரீச் ஆகுதோ அப்போ எக்ஸிட் ஆகிடுங்க. 5%க்கு நியரஸ்ட்டாக எப்போ ரீச் ஆகுதோ அப்போ எக்ஸிட் ஆகிடுங்க. இது வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் டார்கெட்டும் போட தேவையில்லை, ஸ்டாப் லாஸும் போட தேவையில்லை. அப்படியே நீங்கள் மேனுவலாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே நீ வந்து எக்ஸிட் பண்ணலாம். இது வந்து ஆப்ஷன்ஸ் கிடையாதுங்க. நிறைய பேர் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் வந்து ஸ்பீடாக மேலே போகும், ஸ்பீடாக கீழே வரும். ஸோ 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும்னு பயப்படுறீங்க. ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஸ்டாப் லாஸை ஹிட் ஆகாது. நம்ம வச்சுக்கிற ஸ்டாப் லாஸ் வந்து 5%. 95% ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5% ஸ்டாப் லாஸை அட்லீஸ்ட் ஒரு 2-4 எடுத்துக்கும் ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ அவ்வளோ பெரிய டைம் பீரியட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் தான் கரெக்டாக போட்டு எக்ஸிட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு நியரஸ்ட்டாக வந்தோடனே எக்ஸிட் ஆகிடுங்க, மேலே இதுக்கு நியரஸ்ட்டாக போனோடனே டார்கெட்டில் எக்ஸிட் ஆகிடுங்க. இவ்வளோதான், சிம்பிள் தான். நீங்கள் வந்து கொஞ்ச நாள் நீங்கள் ட்ரையல் ஆனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா மெட்ப்ளஸ் ஹெல்த் கேர் சர்வீஸ் அப்படிங்கிற ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஸ்விங்கையை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை February 19 மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4.73% அளவுக்கு மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிரேக்கிங் தான். கீழேருந்தே வந்து ஃபுல் பையிங் ப்ரெஷரோடு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குத்து மதிப்பான இடத்துலேருந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ட்ரெண்ட்லைன்ஸ் வந்து ட்ராப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அங்கே ஏதாவது ஒரு ஸ்விங்கை ஸ்விங்கில் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் கூட வந்து இதை பார்க்கவே இல்லை, ஜஸ்ட் வீடியோ பண்ணக்குள்ள தான் வந்து பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கா. ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து திரும்பி இருக்கு. அதனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து திரும்பி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக அதுக்கான ரீசன் வந்து ஏதாவது இருக்கும். இன்கேஸ் இந்த மாதிரி லெவல்ஸ் எதுவுமே இல்லைனாலும் கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கும். டெக்னிக்கலாக ஏதாவது எதுவும் சப்போர்ட் இல்லைனாலும் ஃபண்டமெண்டலி ஏதாவது வந்து நியூஸ் வந்திருக்கும், குட் நியூஸ். அதனால் வந்து இங்கேருந்து மேலே போயிருக்கலாம். ஸோ இந்த ஒரு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகிட்டு ஸ்ட்ராங்காக மேலே வந்திருக்குன்றதுனால இது ஃபர்தராக இன்னும் நம்மளுடைய டார்கெட் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இதுலேயுமே டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா 10% டார்கெட்டு, 5% வந்து ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரேக் பண்ணுற கேண்டிலுக்கு கீழே வரணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து சப்போர்ட் லெவலுமே இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் லெவல் வந்து வருது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்விங்கை வந்து கனெக்ட் ஆகிருக்கு. சப்போர்ட் லெவலில் ஒரு 3 ஸ்விங்கிலோ வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இன்றைக்கான மார்க்கெட்டு 5.69% மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல பிரேக்கிங் தான். இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னாக்கா 5%க்கு மேலே மூவ் ஆகிடுச்சு இந்த கேண்டில். ஸோ அதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே என்ட்ரானோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழேயும் போட முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டாப் லாஸை வந்து அதே 5%ல் வச்சுக்கிட்டு டார்கெட்டையும் வந்து 10% அளவுக்கு இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளோட என்ட்ரி லெவல் இருக்கு இல்லைங்களா, அந்த என்ட்ரி லெவலை வந்து பொறுமையாக கீழே இறக்கணும். எது வரைக்கும் கீழே இறக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலுக்கு கீழே வர்ற வரைக்கும் நீங்கள் கீழே இறக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் ப்ரைஸ் வந்து 233, நம்ம என்ட்ராக வேண்டிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 229. ஒரு 4 பாயிண்ட் மார்க்கெட் கீழே இறங்கினதுக்கப்புறம் என்ட்ரானீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து ஈஸியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா டிக்ஸான் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஸ்டாக் தான். நான் வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்றது எனக்கு தெரியல. நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா DIXON அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து கிடச்சிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒரு 4 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக இருக்குது. சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு சூப்பரான சப்போர்ட்ல வந்து கிடைச்சிருக்கு. இந்த சப்போர்ட் லெவல் வந்து நம்ம மோஸ்ட்டாக எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம இதை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணலாம். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் இங்கே என்ட்ரு ஆகிறீ இல்லைங்களா, என்ட்ரு ஆகிட்டு நீங்கள் வந்து இதுக்கு டார்கெட்டும் வைக்க தேவையில்லை, ஸ்டாப் லாஸும் வைக்க தேவையில்லை. மொத்தமாகவே இந்த சார்ட் வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல என்ட்ரு ஆகிட்டு மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட்லைனை எப்போ பிரேக் பண்ணி கீழே வருதோ அப்போ வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கோங்க. அது வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணலாம். எவ்வளோ தூரம் மேலே போகுதோ அது வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து டார்கெட்டும் கிடச்சிருச்சு, ஸ்டாப் லாஸும் கிடச்சிருச்சு. டார்கெட்டுன்றது மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போகுதோ அந்த ஃபுல் பொட்டன்ஷியலுமே நம்ம வந்து புக் பண்ண போகிறோம். ஸ்டாப் லாஸுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இதில் ட்ராவல் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இதை டச் பண்ணாமல் போகும், சம்டைம்ஸ் வந்து டச் பண்ணிவிட்டு போகும். ஆக மொத்தம் வந்து மேலே போய்கிட்டே இருக்கும். அப்படி மேலே போய்கிட்டே இருக்கும்பொழுது இந்த ஒரு ட்ரெண்ட்லைனை எப்பயாவது பிரேக் பண்ணி கீழே வரும்.
இந்த அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக மாறணும் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ட்ரெண்ட்லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட்லைனு. இதை பிரேக் பண்ணி எப்போ வந்து மார்க்கெட் கீழே வருதோ அப்போ வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். இதில் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னாக்கா இது வந்து நீங்கள் என்டர் ஆகிற ஒரு வேல்யூ கரண்ட் ப்ரைஸு. இந்த பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த இந்த ஒரு ட்ரெண்ட்லைனோ இந்த ஒரு என்ட்ராகிற ஒரு ட்ரெண்ட்லைனோ எந்த இடத்துல மீட் ஆகுதோ அதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இட்டாச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இதுக்குள்ளான ஸ்டாப் லாஸ் இட்டாச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து லாஸ்ட்டில் இருப்பீங்க. அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 5ஆம் தேதி. மார்ச் 5ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு எப்போ ஸ்டாப் லாஸ் இட்டாலும் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. மார்ச் 5ஆம் தேதிக்குள்ளார எப்போ ஸ்டாப் லாஸ் இட்டாலும் நீங்கள் வந்து லாஸில் தான் இருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான ஒரு பிரேக் ஈவனு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்லும்பொழுது புரியாது. நீங்கள் நிறைய ட்ரேட் எடுத்து எடுத்து பழகிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கே வந்து புரிய வரும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இதில் ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி பண்ண தேவையில்ல. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங் மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஷார்ட் டேர்ம் மீன்ஸ் ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் கூட இதில் ட்ராவல் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம், இல்லை ஒரு 1 மந்த்லேயே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேபிள் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாக்கில் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதே மாதிரி ட்ரேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சில ஸ்டாக்கில் பார்த்துருக்கேன், ஆனால் அதை பற்றி நம்ம ரிவீல் பண்ணது கிடையாது டைம் பத்தலன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நமக்கு டைம் எக்ஸ்ட்ராவே இருக்கிறதுனால இதை பற்றி நம்ம ரிவீல் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம வந்து மந்த்துக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருப்பீங்க, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப ஒரு டைம் வந்து ஞாபகப்படுத்தியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா டாட்வா, TATVA அப்படிங்கிற ஸ்டாக்கு. இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணாலே இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா ரீசன்ட் டேஸில் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் வந்துருக்கு. இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா டவுனில் தான் வந்திருக்கு. மேலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுனில் தான் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லோ வேல்யூன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இந்த ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இவ்வளோ தூரம் மேலேருந்து கீழே வந்திருக்கு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு பெருசாக தெரியல. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அப்பில் மூவ் ஆகிறதுக்கான ஒரு சிக்னல் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். அதனால தான் நம்ம ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ண சொல்கிறோம். நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் சரிதாங்க, ஸ்டாப் லாஸ் வந்து போடாமல் ட்ரேடே வந்து பண்ணாதீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நிறைய கேண்டில்ஸ் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட்லைனாக எடுத்துக்கிட்டோம். இந்த ட்ரெண்ட்லைனை February 19th மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 6.26% மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. இதில் டார்கெட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்டர் ஆகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 5% வரணும், இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து வரணும். டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 10%. இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளால் இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து வைக்க முடியல. அப்போ என்ன பண்ணணும்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு அப்போ வந்து என்ட்ரு ஆகிக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் 5% ஸ்டாப் லாஸ் வந்து ஈஸியாக வச்சிட முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா சிக்னிட்டி டெக்னாலஜி அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து ஆல்ரெடி ஒரு பிரேக்கிங் கொடுத்துட்டு நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக ஒரு இதில் ஒரு பிரேக்கிங் வந்து நடந்தது, அதில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் நம்ம கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணியிருந்தோங்க. அந்த ட்ரெண்ட்லைனை January 19th மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருந்தது. ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அடுத்த 2 நாளில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போது அந்த ஒரு ட்ரெண்ட்லைனை இன்வாலிட் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. அதாவது ஒரு ட்ரெண்ட்லைன் இப்படி இருக்குது அப்படின்னாக்கா அந்த ட்ரெண்ட்லைனை வந்து ஒரு சில டைம் இன்வாலிட் பண்ணும். அது எப்படி இன்வாலிட் பண்ணும் அப்படின்னாக்கா முதல்ல மேலே பிரேக் பண்ணும், மறுபடியும் கீழே பிரேக் பண்ணும், மறுபடியும் மேலே பிரேக் பண்ணிடும். இந்த மாதிரி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா அந்த ஒரு ட்ரெண்ட்லைனுக்கான வேல்யூவே வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ட்ரெண்ட்லைனை டெலீட் பண்ணிவிட்டு அடுத்தது ஏதாவது ஸ்விங் ஐஸ் புதுசாக க்ரியேட் ஆகிட்டு புது விதமான ட்ரெண்ட்லைன் ஏதாவது க்ரியேட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி க்ரியேட் ஆன ஒரு ட்ரெண்ட்லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது. ஒரு 4 டைம் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு இந்த ஒரு ட்ரெண்ட்லைனில். இந்த ட்ரெண்ட்லைனை February 19th மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 6.35% மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. இதில் டார்கெட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்டர் ஆகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 5%, டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 10%. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் தாங்க, நம்மளால் ஸ்டாப் லாஸ் வந்து போட முடியல. அப்போ என்ன பண்ணணும்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் என்டர் ஆகிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா February 19th பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸுங்க. இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்க அப்படின்னாக்கா February 20th மார்னிங் வந்து பார்ப்பீங்க. நாம் வந்து பிஃபோராக அதுக்கு முன்னாடி நாள் நைட் வந்து ஷூட் பண்ணுறோம், அதனால் நைட் அன்டைமில் வந்து நம்மளால் அப்லோட் பண்ண முடியாது. அப்படியே நான் அப்லோட் பண்ணாலும் 11 மணிக்கு தான் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்லோட் ஆகும். அந்த டைமில் வியூவர்ஸ் யாருமே வந்து இருக்க மாட்டீங்க. ஸோ அப்லோட் பண்ணுறதும் வந்து வேஸ்ட்டு தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம மார்னிங் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் சின்ன ஒர்க் லோடு வந்து கொஞ்சம் அதிகமானதுனால நம்மளால் வந்து அன்றைக்கே வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா
ஈவினிங் ஒரு 5:30 to 6 o'clock உள்ள அப்லோட் பண்ணிவிடுவோம். இப்போ கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமானதுனால நம்மளால் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ ரொம்ப ரொம்ப சாரி அதுக்காக. மறுநாள் காலையில் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா மறக்காம ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடே பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.